25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று உங்கள் சபையில் நடக்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள், உங்கள் சபையில் நடைபெறும் சிறப்பு கேரல் பாடல்கள், தேவ செய்திகள், சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9841428456 9841428456 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே தியானத்துக்கு ஆசீர்வாதமாக சங்கீதம் 119 சங்கீதம் 50 வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நாம் வாழ்கிற இந்த உலகம் போராட்டம் நிறைந்த ஒரு உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம். எவ்ரி மேன் ஆஸ் அ பெயின், எவ்ரி மேன் ஆஸ் அ ப்ராப்ளம், எவ்ரி மேன் ஆஸ் அ ப்ரெஷர். இது இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. அதாவது நல்ல மனிதர்களுக்கும் போராட்டம் உண்டு, பெரிய மனிதர்களுக்கும் போராட்டம் உண்டு, அறிவாளிகளுக்கும் போராட்டம் உண்டு. இப்படி சொல்லுவார்கள், குட் மேன், கிரேட் மேன் அண்ட் வெல் இன்ஸ்ட்ரக்டட் மேன். நல்ல மனிதர்கள் பாடுபடுகிறார்கள், பெரிய மனிதர்கள் பாடுபடுகிறார்கள், அதாவது அறிவாளிகளும் சிறந்தவர்களும் பாடுபடுகிறார்கள். மாற்று வழி ஒரே வழிதான், அந்த வழி ஆண்டவர் காட்டுகிற வழி. 119 சங்கீதம் 50 சொல்கிறது, என் சிறுமை என் ஆறுதல். அன்பானவர்களே, எங்கே சிறுமை இருக்கிறதோ, எங்கே பாடுகள் இருக்கிறதோ, அங்கே நிச்சயமாய் ஆறுதல் உண்டு. அதாவது தமிழ் வேதாமத்திலே சிறுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாமத்திலே அஃப்ளிக்ஷன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே அதிகமான அர்த்தங்கள் கொண்டது. இந்த பூமியிலே பல நேரங்களிலே நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், மனிதர்களால், உறவுகளால், சொந்தங்களால், பிள்ளைகளால், நண்பர்களால். யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களாலே பாடுபடுத்தப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளை என்னை மதிப்பதில்லை, என்னுடைய குடும்பத்தார் என்னை மதிப்பதில்லை, தகப்பன் சொல்கிற வார்த்தை, நான் பெற்று வளர்த்தேன் அவர் என்னை கனம் பண்ணுவதில்லை. அன்பானவர்களே, இந்த உலகம் சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு உலகம், உங்களை சிறுமைப்படுத்துகிற பலர் இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்கள் சிறுமையிலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. அந்த ஆறுதல் என்னவென்றால், 50 வசனம் சொல்கிறது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், சிறுமைப்படுகிற, உபத்திரவப்படுகிற, பாடுபடுகிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளுக்கு மாற்று வழி என்பது இல்லை. இன்றைக்கு அநேகர் பாடுகள் மத்தியில், சிறுமைகளுக்கு மத்தியில் மாற்று வழிகளை கையாள முயல்கிறார்கள். இன்றைக்கு என் சிறுமையிலே அதில் தப்பித்துக் கொள்வதற்கு, உபத்திரவத்தை தப்பித்துக் கொள்வதற்கு மனிதனுக்கு பல வழிகள் தெரியும், ஆனால் அந்த வழிகள் ஒரு நாளும் பலன் தராது. இந்நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், இந்த நாள் உலகத்தில் ரெண்டு வித்தியாசமான ஆறுதல் உண்டு. ஒன்று உலகம் கொடுக்கிற ஆறுதல், இன்னொன்று தேவன் தரும் ஆறுதல். உலகம் கொடுக்கிற ஆறுதல் தற்காலிகமானது, அது ஒருவேளை உங்கள் பாக்கெட்டை நிரப்பலாம், ஆனா உங்க மனசை நிரப்ப முடியாது. ஆனால் தேவன் தருகிற ஆறுதல் உங்கள் மனதையும் நிரப்பும், உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நிரப்பும். நாளிலே ஆறுதலை குறித்துகளோடு பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், தி அவுட்வர்ட் கம்ஃபர்ட்ஸ், வெளிப்புறமான ஒரு ஆறுதல், வெளிப்புறமான ஆசீர்வாதங்கள். இந்த உலகம் காண்கிற ஒன்றைத்தான் அதிகமாய் கனம் பண்ணுகிறது, காண்கிற ஒன்றைத்தான் அதிகமாய் மதிப்பிடுகிறது, ஆனால் தேவனோ காணக்கூடாத ஒன்றை மதிப்பிடுகிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் ஒரு ஐசுவரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:17 அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் சொல்லுகிறான், என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை. அவன் சொல்லுகிறான், அவைகளை பெரிதாய் கட்டினான், அதாவது ஏராளமான பொருட்கள் விளைந்தது, எல்லாம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆத்துமாய் பார்த்து சொல்கிறான், நீ புசித்து குடித்து
பூரித்து இழைப்பாயிரு. அன்பானவர்களே, பாருங்கள், இவன் செல்வந்தன் வேதம் சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட செல்வந்தனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் என்ன செய்வேன்? ஒருவேளை இதற்கு நீங்கள் பல விளக்கங்களை தரலாம். ஆனால் வேதம் தரும் விளக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஆறுதல் நிறைந்த ஒரு மனிதன், செல்வம் நிறைந்த ஒரு மனிதன், வேதம் சொல்கிறது, அவனுடைய கரஞ்சியங்களை பெரிதாய் கட்டினான், செல்வமாய் வாழ்ந்தான், புசித்தான், குடித்தான், இளைப்பாறினான், மிகுந்த சிறப்பாய் இருந்தான். ஆனால் அவனுடைய ஆறுதல் அவனுக்கு பலன் தரவில்லை, அவனுடைய சொத்து அவனுக்கு பலன் தரவில்லை, அவனுடைய வசதிகள் அவனுக்கு பலன் தரவில்லை. அவன் சொன்னான், நான் என்ன செய்வேன்? அன்பானவர்களே, இந்த நாளிலே அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பணம் உள்ளவனுடைய வீடு, இன்றைக்கு அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பணம் இல்லாதவன் வீடு துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, இரண்டு பேருக்குமே பிரச்சனை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன்? இந்த நாளிலே என் அன்பான சகோதரனே, அவுட்வர்ட் கம்ஃபர்ட்ஸ், வெளிப்புறமான இழைப்பாறுதல், இழைப்பாறுதல் அல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். இழைப்பாறுதல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், சோம்பேறித்தனமாய் இருப்பதல்ல. அங்கே ஆர் ரெஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு விளக்கம் என்னவென்றால், REST, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், R என்ற வார்த்தைக்கு righteousness of God, E என்ற வார்த்தைக்கு earnestness of God, S என்ற வார்த்தைக்கு strength of God, T என்ற வார்த்தைக்கு truth of God. தமிழில் சொல்கிறேன், முதலாவது rest, R என்ற வார்த்தைக்கு தேவன் தருகிற நீதி, righteousness of God. இரண்டாவது earnestness of God, தேவன் தருகிற உண்மை, strength of God, தேவன் தருகிற பலன், truth of God, தேவன் தருகிற சத்தியம். தேவன் தரும் இழைப்பாறுதலிலே சத்தியம் இருக்கும், நீதி இருக்கும், அதில் அவருடைய உண்மை இருக்கும். எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய மகிமை காணப்படும். இங்கே நான் வாசித்த லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரத்தில், அந்த மனிதனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் உள்ளத்திலே ஒரு தத்தளிப்பு இருந்தது. 116 சங்கீதம் 8 வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பி. இந்த வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், கர்த்தர் நன்மை தரும் போது அதுல இழைப்பாறுதல் உண்டு. இந்த உலகத் தருகிற இழைப்பாறுதலே குழப்பங்கள் உண்டு, கேள்விகள் உண்டு, அதுல ஒரு தயக்கம் உண்டு, பயம் உண்டு. இந்த நாளிலே என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன் சிறுமையிலே உறவுகள் உனக்கு ஆறுதல் அல்ல, உன் சிறுமையிலே உங்கள் சொந்தங்கள் உனக்கு ஆறுதல் அல்ல, உன் சிறுமையிலே தேவரே உனக்கு ஆறுதல். அதாவது வெளிப்புறமான ஆறுதல் ஆறுதல் அல்ல, உள்ளான ஆறுதலே ஆறுதல். ஒருவேளை ஆறுதலுக்காக எங்கே ஏங்கி அலையலாம், தேடி அலையலாம், அவை உனக்கு ஆறுதலை தராது. யோபின் நண்பர்கள் ஆறுதலை கொடுக்க வந்தார்கள், ஆனால் அவனை அலட்டினார்கள். நாளிலே உலகம் கொடுக்கிற ஆறுதல் குறைவானது, உலகம் கொடுக்கிற ஆறுதல் தற்காலிகமானது. இந்த ஆறுதல் எப்படி பெற முடியும்? 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, வார்த்தையினாலே. 2, தேவனோடு இருக்கிற அந்த உறவினாலே. 3வதாக அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவராலே. முதலாவது வார்த்தை இழைப்பாறுதலை தருகிறது, இரண்டாவது தேவனோடு உள்ள அந்த தொடர்பு. 1000 பிரச்சனை இருந்தாலும், 1000 மனப்போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு 5 நிமிடம் தேவனோடு நீங்கள் கண்ணீர் விட்டு போராடி பாருங்கள், கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள், ஒரு மாபெரும் இழைப்பாறுதலை நீங்கள் காண முடியும், மாபெரும் ஆறுதலை நீங்கள் காண முடியும். 3வதாக அன்பானவர்களே, தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவராலே ஒரு ஆறுதல், பரிசுத்த ஆவியானவராலே ஒரு மிகப்பெரிய இழைப்பாறுதல். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய முடிவாக சொல்ல விரும்புகிறேன், தேவன் தருகிற ஆறுதல் முடிவில்லாத ஆறுதல், தேவன் தருகிற ஆறுதல் அன்பானவர்களே இந்த உலகம் தர முடியாத ஆறுதல். அதாவது தேவன் தருகிற ஆறுதலே அன்பு இருக்கும், அவருடைய வல்லமை இருக்கும், அவருடைய ஞானம் இருக்கும். அன்பானவர்களே, இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், என் சிறுமையில் உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதல். நாளிலே அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், வார்த்தையை வாசிக்க வாசிக்க, வார்த்தையை கனம் பண்ண கனம் பண்ண, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் நதி போல புறப்பட்டு வரும். நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற பாதை கண்ணீரின் பாதை, அது யாருக்குமே புரியாமல் இருக்கலாம். மனிதனுக்கு வார்த்தைகள் மட்டுமே புரியும், உங்களை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். உங்கள் சிறுமை
உங்களுக்கு ஆறுதல், உங்கள் சிறுமையிலே உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெளிப்புறமான ஆறுதல் வேண்டாம், தேவன் தருகிற ஆறுதலுக்கு ஏங்கி நில்லுங்கள். தேவன் தருகிற ஆறுதல் உங்களை நிரப்பும், உங்களை வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை தரும். எனவே தேவன் தருகிற ஆறுதலாலே, வசனத்தாலே, ஆவியானவராலே, தேவனோடு இருக்கிற உறவினாலே வளருங்கள். நிறைவான ஆறுதல் உங்களுக்கு உண்டு. அன்றைக்கு ரூத் சொன்னது போல அவராலே உனக்கு நிறைவான ஆறுதல் உண்டாயிருக்கும். நிச்சயமாக இந்த ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய அன்பை இழந்து விடாதிருங்கள். எதை இழந்தாலும் பரவாயில்லை, அவருடைய உறவை இழந்து விடாதிருங்கள். அந்த உறவிலே ஒரு ஆறுதல் உண்டு, மேலான ஆறுதல், நித்தியமான ஆறுதல், நிரந்தரமான ஆறுதல். அந்த ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருபடியாய் ஜெபிப்போம். கண்களை மூடி, நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் சிறுமையிலே உம்முடைய வாக்கு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் ஐஸ்வர்யமுள்ள மனிதனை வாசித்தோம், கலஞ்சங்களை பெரிதாய் கட்டினான், மிகப்பெரிய செல்வமாய் வாழ்ந்தான், புசித்தான், குடித்தான், ஆண்டவரை ஆர்ப்பரித்தான், ஆனாலும் குழப்பத்தோடு வாழ்ந்தான். இந்த பூமியில் எங்களுக்கு என்று ஒன்றுமில்லாவிட்டாலும் இந்த கொடுத்திருக்கிற தெளிவுக்காய் நன்றி, மனரமியத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதல், எங்கள் சிறுமையிலே அதுவே எங்களை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. தொடர்ந்து வார்த்தையால் ஆறுதல் பெற, அவனுடைய சங்கீதக்காரர் 116 சொன்னது போல, கர்த்த நன்மை செய்தபடியினாலே நீ இழைப்பாரு. ஆமாண்டவரே, நீர் கொடுக்கிற நன்மையிலே இழைப்பாறுதல் உண்டு. அந்த இழைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இரண்டு கண்டமான ஆப்பிரிக்க தேசத்திலே முதன்முறையாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இதுவரை உலகத்தின் பல தேசங்களிலே அறியப்படாத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய கர்த்தர் வாசல்களை திறந்தார். ரஷ்யாவிலே, சைபீரியாவிலே, போலன், பிரேசில் என்று சொல்லுகிற மிகவும் பின்தங்கிய நாடுகளிலெல்லாம் அநேக ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ண தேவனுடைய வார்த்தையை போதிக்கு உதவி செய்தார். பிரேசில் நடந்த கூட்டத்திலே 35,000 பேர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் பயன்படுத்தினார். கென்யாவிலேயும் டான்சானியா என்று சொல்கிற இரண்டு மிகப்பெரிய தேசங்களிலேயும் ஊழியர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அங்கேயே தங்கி அவர்களுக்கு வார்த்தையை போதிக்க தலைவர்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பகுதிக்கு, அந்த மிகோரி என்று சொல்லுகிற அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு மாவட்டம். அவர் சொன்ன முதல் வார்த்தை அந்த பட்டணத்துக்கு வந்த முதல் இந்தியன் என்று சொன்னார்கள். ஆண்டவர் வார்த்தை அறிவிப்பதற்கு அன்பானவர்கள், அதை குறித்த புகைப்படங்களை பார்க்கலாம். நம்மை விட ஏழ்மையானவர்கள், பின்தங்கினவர்கள், வசனத்தில் அதிகமாய் வளர்ச்சி பெறாதவர்கள், அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கே சரியான பாதைகள் இல்லை, மின்சாரம் இல்லை, கழிப்பிடம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, அதிகமான பிரச்சனைகள். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் அவர்களுக்காக பேச ஒரு வாய்ப்பை தந்தார். தொடர்ந்து அந்த மக்களுக்காக ஜெபியுங்கள். அந்த மக்களையும் இரண்டு கண்டமாக இந்த ஆப்பிரிக்காவில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய தீபம் தேசத்தில் பிரவேசிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களையும் உங்கள் ஜெபத்தில் தாங்கும்படி அன்பாய் கேட்கிறோம். இதை குறித்த புகைப்படங்களை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.